பத்தியும் நான் பேசுறேன். ஸ்ரீ வித்யா சேனல்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய நம்ம நேயர்கள் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னா, இந்த உப்பு தீபம் ஏற்றுவது நன்மையா சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே அதை பத்தி நிறைய பேர் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா, இருந்தாலும் நீங்க உங்களுடைய விஷயங்களை சொல்லுங்கயா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டிதான் இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். பொதுவா வந்து உப்பு அப்படிங்கறத நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெகட்டிவை நீக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி இந்த உப்பு குண்டு. எல்லாருக்குமே தெரியும், பால் காய்ச்சும் போது உப்பு மஞ்சள் வைப்போம். அந்த உப்பு ஏன் வைக்கிறோம்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது தீய அதிர்வுகளை நீக்குவதற்காக வேண்டிதான் இந்த உப்பை நம்ம வந்து பயன்படுத்துறோம். உப்பு வந்து நெகட்டிவை நீக்கக்கூடியது. எலுமிச்சம்பழம் வந்து பாசிட்டிவை வரவைக்கக்கூடியது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு பூக்கள் இறங்குறதா இருக்கட்டும், அல்லது ஒரு அக்னி சட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல இறைவன் விஷயமாக எது இருந்தாலும் அதுல எலுமிச்சம்பழம் முக்கிய பங்கு வகிக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சக்தியை அதிகப்படுத்துவது இந்த எலுமிச்சம்பழம். சரி, இந்த உப்பு தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செம்பு அல்லது பித்தளை தட்டில் நல்ல உப்பை வந்து பரத்தி வைத்து, அதுக்கு மேல ஒரே ஒரு மண் அகல் விளக்கு தான் வைக்கணும். ஒரு விளக்கு தான் வைக்கணும், ரெண்டு வைக்கக்கூடாது. ஒரு அகல் விளக்கு அந்த உப்பு மேல வைத்து, அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து, ரெட்டத்திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கிழக்கு முகமாக ஏற்ற வேண்டும். இந்த தீபம் எப்ப ஏத்தணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல, அல்லது காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை சுக்கிரகோ வரையில ஏத்தலாம். மாலை நேரத்துல நீங்க ஏத்துற மாதிரி இருந்தீங்கன்னா 5:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள ஏற்றுவது ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த தீபம் ஏற்றுவதனால நமக்கு சகல ஐஸ்வர்யங்கள், லட்சுமி கடாட்ச தன்மை கிடைக்கும். அதே போல இந்த தீபம் ஏற்றி முடித்தவுடன் இந்த தீபத்துடைய இரண்டு பகுதிகளிலையும் பூவும் எலுமிச்சம்பழமும் சிறிதாக வைக்க வேண்டும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் ரெண்டு எடுத்து அந்த தீபத்துக்கு இரண்டு பக்கத்திலையும் நம்ம வைக்கணும். இந்த எலுமிச்சம்பழத்துல வந்து சுத்த எலுமிச்சம்பழத்தை தான் வைக்கணும். சுத்த எலுமிச்சம்பழம் என்ன சார் அப்படின்னா, கருப்பு இல்லாம இருக்கும், சுத்த மஞ்சளா இருக்கும். அந்த சுத்த மஞ்சளா இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் வைக்கணும். இது 3, 5, 7, 9, 11 வாரங்கள் நம்ம செய்யலாம். 1, 3 முடியலன்னா 5, இன்னும் நல்லா முடிந்தா நமக்கு 7, 9, 11 செய்யலாம். இது எந்த அளவு நம்ம அதிகமா செய்யறோமோ அவ்வளவு லட்சுமி கடாட்ச தன்மை நமக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தான் நம்ம பண்ணணும், மற்ற கிழமைகள்ல செய்வது நன்மை இல்லை. சரி, இந்த உப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தீபத்தை நம்ம ஏற்றி வைக்கிறோம். ஒரு மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் தீபம் கிழக்க பார்த்து தான் எரியணும், வேற எந்த திசையிலையும் ஏற்றக்கூடாது. இந்த உப்பை வந்து நம்ம வந்து தண்ணியில வந்து முழுவதுமா கரைச்சிடணும். ஏன்னா அந்த உப்புல தான் நெகட்டிவ் இருக்கும். அந்த உப்பை நம்ம சமையலுக்கோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. தீபம் ஏற்றி முடித்தவுடன் அன்றே அந்த உப்பை எடுத்துட்டு போய் ஏதாவது நீர்நிலைகளில் போடலாம். இல்ல நல்ல பெரிய மழை சோன்னு மழை பெஞ்சா அந்த மழையில நம்ம அந்த உப்பை போட்டு கரைச்சி விடலாம். அப்படி கரைக்கிறச்ச அந்த நெகட்டிவ் நீங்கிவிடும். இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எலுமிச்சம்பழம் சாதமாகவோ, அல்லது எலுமிச்சம்பழம் ஜூஸோ, அல்லது ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழம் சம்பந்தமா ஊறுகாய் எதுனா நீங்க பயன்படுத்திக்கலாம். உப்பை வந்து தண்ணியில கரைக்கிறோம். இந்த தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதோட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா, இந்த தீபம் ஏற்றக்கூடிய ஒவ்வொரு இந்த வெள்ளிக்கிழமையும் நம்ம ஒரு சின்ன வாழை இலையிலோ அல்லது ஒரு சின்ன தட்டிலோ கல்கண்டு, அதாவது டைமண்ட் கல்கண்டுமாங்க, அதாவது சின்ன சின்னதா இருக்கும் அள்ளி கொடுக்கற மாதிரியான கல்கண்டை சுவாமிக்கு, அதாவது அந்த தீபத்துக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஏன்னா கல்கண்டுங்கிறது வந்து மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது. இனிப்பு பொதுவா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, லட்சுமி கடாச்ச தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த இனிப்பு. அதனால அந்த இனிப்பு கல்கண்டு வைத்து அந்த கல்கண்டு எல்லாருக்கும் நம்ம தானமாக அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த கல்கண்டுக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னா, மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்துதான் கொடுப்போம், இந்த கல்கண்டு மட்டும்தான் நம்ம அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். கல்கண்டை மட்டும் நம்ம அள்ளி இருந்தாங்க அப்படின்னு கொடுக்கலாம். அள்ளி கொடுக்கும் போது சுக்கரன் மகிழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த காலத்துல அரசர்கள் தங்கம், இந்த இனிப்பு இதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. தங்க காசு அப்படியே அள்ளி போடுவாங்க. சுக்கரனுடைய பார்வை நமக்கு கிடைக்கும். சுக்கரன் தான் மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை தரக்கூடிய கிரகம். அதனால இந்த தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா, கண்டிப்பா கல்கண்டு நைவேத்தியமாக அந்த தீபத்துக்கு வைத்து, இந்த தீபத்துக்கு பூ எல்லாம் வைத்து, அந்த தீபத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்கி,
அந்த கல்கண்டு எல்லாரும் கொடுக்கணும். அந்த தீபம் வந்து வீட்டுக்குள்ளதான் வைக்கணும், வெளியே வைக்க வேண்டியதில்லை. வீட்டு அறையில் பூஜை அறையிலோ அல்லது தென்மேற்கு மூலையிலோ ஈசான மூலையிலையோ நம்ம வைத்து கிழக்கு பக்கமாக பார்த்த மனைக்கு வைத்து வழிபடலாம். இது வழிபட்டு மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் எல்லாரும் பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.